ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கிரிக்கெட் என்றாலே பிடிக்காதவர் எவரும் இல்லை. சிறியவர் முதல் பெரியவர் வரை இந்த விளையாட்டிற்கு உலகம் முழுவதுமே அதிகப்படியான ரசிகர்கள் உள்ளனர். இப்படிப்பட்ட புகழ்பெற்ற கிரிக்கெட் விளையாட்டில் சிறந்து விளங்கியவர்தான் சிடி ஸ்டட் என்ற கிரிக்கெட் வீரர் ஆவார். கிரிக்கெட்டிலே கோடி கோடியாக பணத்தை சம்பாதித்த இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவுடன் தனக்கு இருந்த சொத்துக்களை எல்லாம் மிஷினரி ஸ்தாபனங்களுக்கு பகிர்ந்தளித்தார். இப்படி தனக்கென்று எதுவும் வைத்துக்கொள்ளாமல் ஆப்பிரிக்க நாட்டிற்கு மிஷினரியாக சென்ற இவரின் ஊழியத்தில் மிகவும் அசாதாரணமான வல்லமை காணப்பட்டது. இவர் எங்கே சென்றாலும் பிசாசுகள் நடுங்கி ஓடிவிடுமாம். இயேசுவின் நாமத்தை இவர் சொல்வதற்கு முன்பதாகவே இவர் வருகிறார் என்று அறிந்தாலே பிசாசுகள் அங்கேயிருந்து ஆடி ஓடிவிடுமாம். தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட இந்த சிடி ஸ்டட் என்பவர் ஒரு நாள் கன்வென்ஷன் கூட்டங்களிலே பேசிவிட்டு வீட்டிற்கு வந்ததும் வேதத்தை திறந்து படிக்க ஆரம்பித்து விட்டாராம். இதை பார்த்த அவரது உடன் ஊழியர், ஐயா, ஏன் வந்தவுடன் மீண்டும் வேதத்தை எடுத்து படிக்கிறீர்கள்? உங்களுக்குத்தான் வேதத்திலே எல்லாமே தெரியுமே. வேதத்திலே தெரியாத பகுதி என்று உங்களுக்கு எதுவுமே கிடையாது. வேதத்தில் எந்த வசனத்தை கொடுத்தாலும் அதற்கு ஏற்றாற்போல் பிரசங்கத்தை செய்யக்கூடிய தாளந்தை உடையவர் நீங்கள். அப்படி இருக்கும்பொழுது மீண்டும் மீண்டும் ஏன் இந்த வேதத்தை படித்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று அந்த ஊழியர் சிடி ஸ்டட்டிடம் கேட்டாராம். சிடி ஸ்டட் இதை கேட்டவுடன் அவர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? ஆம், தேவன் என் மூலமாக அநேக காரியங்களை செய்வது உண்மைதான். ஆனால் இன்னும் வேதத்தில் கீழ்ப்படியாத ஏதாவது காரியம் உண்டா? ஏதாவது ஒரு வசனத்திற்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேனா என்று கண்டுபிடிப்பதற்கே நான் வேதத்தை படிக்கிறேன் என்று சொன்னாராம். தனது வாழ்நாளில் ஒரு முறை கூட அவர் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் வேதத்தை படித்ததே இல்லையாம். வேதத்திற்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவாய் நான் கீழ்ப்படிய வேண்டும் என்ற நோக்கத்தோடே அவர் செயல்பட்டதுதான் தேவன் அவரை ஊழியத்தில் வல்லமையாய் பயன்படுத்தியதற்கு ஒரு காரணமாக அமைந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிரசங்கம் செய்வதற்காகவும் மற்றவர்களுக்கு நம்முடைய வேத ஞானத்தை காட்டும்படியாகவும் போதகம் செய்யும்படியாகவும் மட்டுமே நாம் வேதத்தை படிக்கவே கூடாது. எவ்வளவுக்கு அதிகமாக நாம் வேதத்திற்கு கீழ்ப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக தேவன் நம்மை வல்லமையாய் பயன்படுத்துவார். வெளிப்படுத்தல் 3:3 நாம் வாசிக்கின்றபடி, வேதத்தை வாசிக்கிறவர்கள் கேட்கிறவர்களுக்கு இந்த காலத்தில் பஞ்சமே இல்லை, ஆனால் அவற்றிற்கு கீழ்ப்படுகிறவர்கள்தான் மிகவும் குறைவு. சிந்திப்போம், செயல்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.